தென்காசியில் 1923 வரை சிஎம்எஸ் நடுத்தர பள்ளி ஒன்று இருந்து வந்தது. கிறிஸ்தவ அமைப்பால் நடத்தப்பட்டு வந்த இந்த பள்ளியை திடீரென மூட முடிவெடுக்கப்பட்டது. இதனால் இந்த பள்ளியில் பயின்று வந்த நூற்றுக்கணக்கான மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியானது. அச்சமயத்தில்தான் இலங்கையை சார்ந்தவரும் செல்வச் செழிப்புமிக்க குடும்பத்தின் வாரிசும் கொடைவள்ளலுமான ஸ்ரீ ராவ் பகதூர் இசி ஈஸ்வரன் பிள்ளை அவர்களின் நன்முயற்சியால் 1923 மூடப்பட்ட சிஎம்எஸ் நடுத்தர பள்ளி அதே ஆண்டில் நெல்லை ஜில்லா போர்டு நடுத்தர பள்ளியாக அவதாரம் பூண்டு கல்வி சேவையை தொடர்ந்தது. 1930 நெல்லை மாவட்ட வாரிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட ராவ் பகதூர் இசி ஈஸ்வரன் பிள்ளை அவர்கள் இப்போதிருக்கும் பள்ளிக்கூடத்தை சுற்றியுள்ள 20 ஏக்கர் நிலத்தை வாங்கி நன்கொடையாக கொடுத்து நடுத்தர பள்ளியாக இருந்ததை தென்காசி போர்டு உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தினார். அதோடு பள்ளிக்காக புது கட்டிடம் கட்டி கொடுத்தும் தண்ணீர் வசதிக்காக கிணறு வெட்டியும் கொடுத்தார். இப்படி பள்ளியின் வளர்ச்சியில் கண்ணும் கருத்துமாக இருந்து வந்த ராவ் பகதூர் இசி ஈஸ்வரன் பிள்ளை அவர்கள் 1950 காலமானார்கள். இதனைத் தொடர்ந்து 1953 நெல்லை மாவட்ட வாரிய தலைவராக இருந்த டிஎஸ் ஆதிமூலம் அவர்களின் சீரிய முயற்சியால் தென்காசி உயர்நிலைப் பள்ளி என்று அழைக்கப்பட்டு வந்த இப்பள்ளி இளஞ்சி இசி ஈஸ்வரன் பிள்ளை உயர்நிலைப் பள்ளி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இசி ஈஸ்வரன் பிள்ளை அவர்களின் மறைவுக்கு பிறகு அவருடைய மருமகனும் தமிழ்நாடு அருள்நெறி திருக்கூட்டத் தலைவருமான இளஞ்சி வள்ளல் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் இசி ஈஸ்வரன் பிள்ளை உயர்நிலைப் பள்ளிக்கு பல புது கட்டிடங்கள் மற்றும் பள்ளிக்கூடம் முகப்பில் தோரண வாயில் கட்டி கொடுத்தார். அப்போதைய சென்னை மாநில நிதியமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் தென்காசி இசி ஈஸ்வரன் பிள்ளை உயர்நிலைப் பள்ளி புது கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி சிறப்பித்தார். தென்காசி மற்றும் தென்காசியை சுற்றியுள்ள கிராமப்புறங்களைச் சார்ந்த மாணவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக திகழும் இசி ஈஸ்வரன் பிள்ளை உயர்நிலைப் பள்ளி 1978 மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. பல தலைமுறை கண்ட இசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி கடந்த 2020 அரசு மாதிரி பள்ளியாக அறிவிக்கப்பட்டது. கேடில் விழுச்செல்வமாகிய கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இவ்வளவு பெரிய மைதானத்தை பள்ளிக்கு வழங்கி பல லட்சக்கணக்கான மாணவர்களிடத்தில் அறிவினும் தீபமேற்றி அவர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட காரணமாக இருந்த இளஞ்சி வள்ளல் ஸ்ரீ ராவ் பகதூர் இசி ஈஸ்வரன் பிள்ளை அவர்களின் புகழ் இந்த வையகம் உள்ளவரை நிச்சயம் நிலைத்திருக்கும். அவரின் பெயரில் செயல்படும் இந்த பள்ளியானது 100வது ஆண்டில் கம்பீரமாக அடியெடுத்து வைக்கிறது. பல தலைமுறை கண்ட இசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி இன்னும் பல புதிய தலைமுறைகளை உருவாக்க வாழ்த்தி வணங்குகிறது தென்காசி லைஃப். இசி ஈஸ்வரன் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியானது 30 தலைமை ஆசிரியர்கள் பணியாற்றிய ஒரு பெருமை மிக்க பள்ளி. இன்று காலம் பல கடந்து 25/2/2023 அன்றைய நாள் அது கடந்து வந்த பாதையின் சிகரமாக 100வது விழாவை கொண்டாடுகின்ற ஒரு அரிய பெரிய சாதனை படைத்த நிகழ்வில் எங்கள் ஆசிரியர் பிரமுக்களும் இந்த பள்ளியில் தலைமையாசிரியராக பணியாற்றும் நானும் நினைக்கும்போது ஒரு பெரிய பொக்கிசமாக கருதுகிறோம். இதில் மிக சிறப்பு இந்த பள்ளிக்கு என்னவென்றால் தென்காசி சுற்று வட்டாரத்தில் உள்ள ஒரு 50 கிராமங்களை சேர்ந்த மாணவர்கள் இந்த பள்ளியில்தான் படித்தவர்களாக இருப்பார்கள். இப்பள்ளியில் செயல்படுகின்ற முதல் அடிப்படை என்னவென்றால் மாணவர்களின் ஒழுக்கம். ஒழுக்கத்திற்கு அடுத்து கல்வி. ஒரு ஒழுக்கமிக்க மாணவர்களை உருவாக்குவதில் எம் பள்ளி முதலிடமாக திகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு சிறந்த கல்வி, நீதி போதனை இவைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல குடிமகனை உருவாக்குவதில் நாங்கள் மேலோங்கி நிற்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் பள்ளி நிர்வாகம், கல்வித்துறை மற்றும் இப்பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் சார்பில் வருக வருக என உங்களை வரவேற்று எங்களுடைய பணிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். எம் பள்ளியின் 100வது விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்நன்னாளில் 1923 தொடங்கப்பட்ட இந்த பள்ளியானது மரியாதைக்குரிய ஸ்ரீ ராவ் பகதூர் இளஞ்சி வள்ளல் திருமுகு ஈஸ்வரன் பிள்ளை அவர்களால் எளிய மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தொடங்கப்பட்ட பள்ளி. அன்னாரின் குறிக்கோள்களை இந்த 100வது காலமாக இங்கு பணியாற்றிய தலைமை ஆசிரியர்கள்
பயின்ற மாணவர்கள் பல்வேறு துறைகளிலும் சிறப்புற மேன்மையுடன் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களின் பொருளாதார வளத்தை இந்த பள்ளி கல்வியின் மூலம் மேலோங்க செய்தது. ராவ் பகதூர் அவர்கள் பிரிட்டிஷ் அரசில் தானங்கள் யார் நிறைய செய்கின்றார்களோ அவங்களுக்கு தான் அந்த ராவ் பகதூர் பட்டம் தருவாங்க. ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், கால்நடைகள், செல்வங்கள், மாவட்ட போர்டு தலைவர் அவருடைய பணியை செம்மையாக செய்ததால் எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது. நாங்கள் அதை ரசித்து மகிழ்கின்றோம். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இப்பள்ளி இன்னும் பல்லாயிரம் நூற்றாண்டுகள் சிறப்புற்று வாழ்ந்து எம் தமிழ் சமூகத்துக்கு பெருமணியாற்ற நம் அனைவரும் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.